நான் கேபி நம்ம லைஃப்லேயே நடந்த சந்தோஷமான நாளை நினச்சி நம்ம பல நாள் சந்தோஷமாக இருந்திருப்போம். அந்த நாட்களை நினச்சி சில சோகமான நாட்களையும் கடந்திருப்போம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான நாளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னோடய லைஃப்பில் இல்லை, மற்றவங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்டு அவங்க முகத்தில் இருக்க சந்தோஷத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மறக்க முடியாத சந்தோஷம், ஒரு சந்தோஷமான நாள். இதுவரையும் உங்களுக்கு நினச்சா ஞாபகம் இருக்கு, அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அப்படின்னா சின்ன வயசில் நான் எட்டாவது படிக்கும்போது எங்கள் அப்பா நான் கேட்ட ட்ரெஸ்ஸு கோட்டு மாதிரி இருக்கும் சஃபாரி ட்ரெஸ் அதுதான் வாங்கி கொடுத்தாரு. விருப்பப்பட்டு கேட்டதை வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமான ரொம்ப சந்தோஷமான சம்பாரிச்சினேன், லவ் பண்ணேன், மேரேஜ் செஞ்சுக்கிட்டேன், ரெண்டு குழந்தைய பையன் நல்லா படிக்க வச்சேன், ஆப்பியா இருக்கிற குட்டி அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஆகிறது. No marriage. No marriage? Yes. What's your name? Kalyana Sundaram. Kalyana Sundaram. Kalyana Mangale. Do you... Where? Sanjay. Your life is like this. You are very happy. You are very happy. YouTube. Come on, one time is the bar. Come on, come on. Come on, come on. குழந்தை பிறந்தப்ப சந்தோஷம் சந்தோஷம் சரியா நல்ல சந்தோஷம் அது மறக்க முடியாது. நான் சந்தோஷமா நடந்தது எனக்கு பொண்ணு புள்ள பிறந்ததுதான். உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சந்தோஷமான விஷயம் இதுவரை மறக்க முடியாது. 37 வருஷமும் நான் சபரிமலைக்கு போகிறேன். ஒவ்வொரு வருஷம் கார்த்திகை ஒன்றுக்கு போயிடுவேன், இந்த வருஷம் 37வது வருஷம் போகிறேன். அது எனக்கு ரொம்ப திருப்தி, மன திருப்தி பயங்கரத்தில் தான். அது வருஷம் சபரிமலைக்கு தவறாமல் போகிறது அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நன்றி. சந்தோஷமான நிகழ்வு இதுவரையும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வு. இப்போ நான் என்ன உங்கள்ட்ட சொல்கிறது? ஓகே ப்ரோ, உங்கள் சொல்ல முடியாது. உங்கள் பேர் ப்ரோ? மணிகண்டன். அதான் ப்ரோ, உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வு. சந்தோஷமான நிகழ்வுன்னா என்னன்னு தெரியலையே. அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னங்கிற வாழ்க்கையில் சோகமாக தான் போயிட்டு இருக்குது. ஆனால் ஒரு நாளைக்கு இங்கே நடந்திருக்கும்ல, அது இப்போ யோசிச்சாலும் உங்களுக்கு அது ஒரு சந்தோஷமான நிகழ்வா மாதிரி. அதாவது வந்து எங்கேயாவது வெளியே பைக்கில் போகிறது நல்லாயிருக்கும், பிடிச்சிருக்கும், அவ்வளோதான். உங்களுக்கு என் பேர் சபரி. என் வாழ்க்கை நடந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கேஸ் ஒன்று ஏறிட்டேன். அதுதான் என் வாழ்க்கை நடந்தது ஒரு துக்கமான செய்தி. துக்கமானதில்ல, அது நிறைய இருக்குது. நம்ம தினமுமே துக்கம் தான். சந்தோஷம் எதுவும் நடந்ததில்லை, சந்தோஷம் எதுவுமே நடந்ததில்ல. எங்கள் வீட்டுக்கார் கால் எடுத்து நல்லா குணமாகிட்டார். குணமாயிடும், உடம்பு முடியாம இருந்தாரு, குணமாயிட்டார். அதான் இப்போ உடம்பு சரியில்லாத இருக்கிறார் இப்போ. ஆனால் எப்போ குணமானாரோ அந்த வந்து உங்கள் வாழ்க்கையிலே முடியாத ஒரு மறக்க முடியாத அவர் வீட்டுக்கார் வந்து குணமானது தான் அவர் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு நாள். நன்றி வாட்டி. நான் என் வாழ்க்கையில் வந்து மிகவும் நேசிக்கிற நாள்னு சொன்னால் எங்கள் தலைவருடைய பையனை நான் சந்தித்த நாள் தான். ஒரு சம்பவங்கள் பண்ணி விட்டானு எங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தாங்க. ஃபஸ்ட்டு நான் பைக்கு ரொம்ப லைக் பண்ணிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட அது ஒரு 7-8 வருஷமாக நினச்சிட்டே இருந்தேன். யூனிகான் பைக்கு. அப்போது நான் வந்து ஸ்கூல் போயிட்டுருக்கிறப்போ அந்த பைக் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட அப்புறம் ஒரு 7-8 வருஷம் கழிஞ்சு தான் அந்த வண்டி எடுத்தேன். அதை எடுக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மறக்க முடியாத ஒரு நாள்னா அது டூர் போனோங்க இங்கிருந்தாலும். ஓகே, எங்கேங்கண்ணா? ஆலப்புழா. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 10 நாள் 22 நாள் 10 நாள் என்ன இருக்கும் அந்த மணலை தோண்டி உங்களுக்கு 22 நாள் இல்லைங்க, எனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியல. மணலை தோண்டி அந்த கடற்கரையில் அந்த மணல் இருக்குதுங்க, அதை தோண்டி என்னை புதைச்சது கூட எனக்கு தெரியாது. தலை மட்டும் வெளியில் இருக்குது, மட்டும் வெளியே வச்சுட்டு அண்ணனை நல்லா நான் மேடுக்கு அப்படியே தூங்கிட்டேன்.
அப்புறம் எல்லாம் வந்து எழுப்பி ஒரு 6 மணி சுமாரில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. 6 ஆயிடுச்சே உள்ள போய் படுத்துங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. விட்டு அப்புறம் கூப்பிட்டு போய் நிதானத்தோடையே அப்படி பண்ணிட்டாங்க. இப்போ நிதானம் இல்லாம நன்றி.